ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் 8 அணிகளும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு தமிழக வீரர்களையும் வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட வீரர்கள் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போட்டியில் சிறப்பாக விளையாடலை. இந்த மாதிரி மோசமாக விளையாண்ட தமிழக வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், இவங்களை பஞ்சாப் பணியானது 7,60,00,000 ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல பஞ்சாப் அணியோட கேப்டனாகவும் இவங்களை நியமிச்சிருந்தாங்க. இவங்க கலந்துகிட்ட 14 போட்டிகளில் 102 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்லையும் 10 விக்கெட்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல ஃபர்ஸ்ட் பாதியில சூப்பராக விளையாடினாங்க, அதுக்கப்புறம் சரியா விளையாடலை. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர், இவங்கள டெல்லி டேடபிள்ஸ் அணியானது 3,20,00,000 ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல 2 மேட்ச்ல சூப்பராக விளையாண்டிருப்பாங்க. 28 பால்ல 36 ரன்கள் எடுத்திருப்பாங்க. இன்னொரு மேட்ச்ல 31 பால்ல 54 ரன்கள் எடுத்திருப்பாங்க. ஆனா பவுலிங்ல படு பயங்கரமா சொதப்பியிருக்காங்க. இவங்க விளையாண்ட 4 போட்டிகளில் 1 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், இவங்கள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது 3,20,00,000 எடுத்திருக்காங்க. இவங்க 7 போட்டிகளில் 20 ஓவர்ல 4 விக்கெட்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. 6 இன்னிங்ஸ்ல 65 ரன்கள் எடுத்திருக்காங்க. போன வருஷம் ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா விளையாண்டாங்க, ஆனா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல பயங்கரமா வந்து சொதப்பியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முருகன் அஸ்வின், இவங்கள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது 2,20,00,000 எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 போட்டிகளை விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த 2 போட்டிகள்லயும் 3 விக்கெட்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா முரளி விஜய், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இவங்களை 2,00,000,000 ஏலத்துல எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு போட்டியில விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, ஆனா இவங்க அதை சரியா பயன்படுத்திக்கல. இவங்க ஒரு போட்டியில மட்டும்தான் விளையாண்டிருக்காங்க, அதுலயும் 12 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பே இவங்களுக்கு கொடுக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.